ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஐஸ் ஒத்தனை கொடுக்கலாம், ஐஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்ன காரணத்தினால உடனடியாக ஓடி போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஒத்தனை கொடுத்து விட்டேன். அப்புறம் என்னாச்சு, உடனே உங்கள் காதலை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை, 3 மாதம் கழிச்சு தான் என்னோடய காதலை வெளிப்படுத்தினேன். ஆமாம், எப்போ சொன்னீங்க, ஏன் 3 மாதம் அப்படின்னு கேட்க, அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெண்ணிலாவை. விடுங்க பாஸ், இப்போ எப்போ தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு என்னோடய ரூமுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தா. அப்போ தான் நான் என்னோட காதலை அவகிட்ட சொன்னேன். அவளும் உடனே மறுக்காமல் அதை ஏற்றுக்கிட்டான். அவளும் காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி வெளியில் போவாள், நானும் பைக் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பாதி வழியில் என்னோடய பைக்கில் ஏறிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் வெளியில் போவோம். இப்படி எங்கள் 2 பேரோட லைஃப்பும் ரொம்பவே ஜாலியாக போச்சு. எப்படி அந்த 2 வருஷம் போனதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா என் வாழ்க்கையே மாறி போச்சு தெரியுமா. அதை விட்டு மறக்கவும் முடியாமல், அதை நினைக்கவும் முடியாமல், என்னோடய லைஃப் என்னவாகுமோ ஏதாகுமோ அப்படின்ற பயத்தில் தான் தாத்தா பாட்டியும் இருந்தாங்க. அப்புறம்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த காவேரி, அவள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, நீயும் என்னை விட்டு போயிடாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக காவேரி கிட்ட அழ ஆரம்பிக்கிறார் விஜய். என்ன காவேரி யோசிக்கிற, நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அதெல்லாம் போகமாட்டாங்க, அவங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க காவேரி. ஒரு பக்கம் இவ்வளோ நேரம் எங்கே தான் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரனை பார்த்து கேட்க, இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதும் உடனே கோவப்படுறாங்க. எதுக்காகங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுறது கங்கா, நான் பண்ண பிரச்சனையை நான் தானே சரி பண்ணணும், அதனால தான் நானே தீர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்க போயிருந்தேன். நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சரி விடுங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு கங்கா சொல்ல குமரனும் வந்து கேட்குறாரு. ஒரு பக்கம் விஜய் தூங்கி எழுந்துறாரு. எழுந்தும் போதே தலைவலிக்குது அப்படின்றாங்க. இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொண்டு வந்து கொடுக்க, என்னாச்சு எனக்கே இப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்க, கொஞ்சம் நெஞ்ச ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தானே நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்களே, அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ, நிறைய சாப்பிட்டேன் நான், என்னது நிறைய சாப்பிட்டீங்களாவா, உங்களுக்கு என்ன நடந்ததே அப்போ தெரியாதா அப்படின்னு காவேரி திரும்பவும் கேட்க, நீ என்ன நடந்துச்சு அப்படின்னு விஜய் கேட்க காவேரியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா விஜய் நிவின் கிட்ட சொன்ன விஷயம் காவேரிக்கு தெரிய வருமா, இதுக்கப்புறம் காவேரி சண்டை போடுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.